இந்த அப்பம் இந்த பாத்திரம் எல்லாரும் வேதாகமா கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களோடு கூட குறிப்பேட்டையும் எழுதுகோலையும் எப்போதும் வைத்திருங்கள். செய்தி கேட்கும்போது குறிப்பெடுத்து பழகுங்கள். அந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, திரும்பி பார்ப்பதற்கு, மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 11:20-32 மட்டுமாக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:20 வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட இந்த வேத பகுதியை திறந்து நீங்களும் உங்களுக்குள்ளாக வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழுவேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது இந்த அப்பம் உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் உள்ள பானத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், வெளிப்படுத்துகிறீர்கள், அறிவிக்கிறீர்கள், பறைசாற்றுகிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில், பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாள், ரவிமார் பஸ்கா கொண்டாடுகிறார். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்களோடு மேலறையிலே தன்னுடைய கடைசி பஸ்காவை புசிக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, பண்டிகை கொண்டாடின பின்பு, சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது போல ஒருவேளை யூதாஸ்காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போன பின் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஏற்பாட்டை உண்டாக்குகிறார். அவர் ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து
என்னை நினைவு கூறும்படி இதை புசியுங்கள் என்று சொல்லு. இந்த யூத பாரம்பரியத்தை வழக்கத்தை நாம் எரேமியாவிலே தெளிவாக பார்க்க முடியும். ஒரு குடும்பத்திலே ஒருவர் மரித்து போனார். தாயாக, தகப்பனாக, அண்ணனாக, தாத்தாவாக, பாட்டியாக, அன்பானவர்கள் மரித்து போனால் அந்த குடும்பம் துக்கத்தின் பாதையின் வழியாக போகும். பிரியமானவர்கள், இழவு கொண்டாடி முடித்த பின்பு அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர், தகப்பனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், ஒருவேளை பெரியப்பாவாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து துக்க நிவர்த்திக்காக ஒரு அப்பத்தை புசித்து அந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிட சொல்லி, உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க, உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க, அவங்கள நினைவு கூறும்படியா இந்த துக்க நிவர்த்திக்காக இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பார். அதே போல் பாத்திரத்தையும் எடுத்து ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தாருக்கெல்லாம் அதை பானம் பண்ண கொடுப்பார். அப்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களை நினைவு கூறும்படி இதை செய்ய. பிரியமானவர்களே, நம்மை விட்டு கடந்து போனவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலி உண்டான, ஒரு மரியாதை உண்டான, ஒரு ட்ரிபியூட் உண்டான ஒன்றே ஒன்று பிரியமானவர், நம்மகிட்ட அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, நம்ம எப்படி வாழணும்னு விரும்புவாங்களோ, நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்தாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நன்மையான அவைகளை நாம் செய்கிறதை விட அவர்களை நினைவு கூறுகிறது பிரியமானவர்களே வணக்கத்துக்குரிய ஒன்றர். மரித்து போனவர்களுக்காக விருந்து வைப்பது, மரித்து போனவர்களுடைய கல்லறையை கட்டுவது, எனக்கு சிறு வயதிலேயே இது என்னுடைய மனதிலே வெளிப்பட்டது. ஒரு ஏழை தாயார், பணக்கார பெண், வயதான அம்மா, நோய்வாய்ப்பட்டு கிடந்தது. என்னுடைய நண்பனுக்கு பாட்டி வேணும். அந்த பாட்டியை பார்ப்பதற்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். பெரிய வீடு, இந்த அற அந்த அந்தர என்று போனால் கடைசியில் ஒரு டஞ்சன், ஒரு இருட்டு அற, காற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பாட்டி அதில் கடத்தி இருந்தார். அழுக்கு துணி, கிழிந்த துணி, துர்நாற்று வீசினர். பிரியமானவர்கள், கவனிப்பாரற்ற நிலையிலே அந்த மூதாட்டி மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்தார். ரெண்டு மூன்று நாட்களில் அந்த அம்மா மரித்து போனார். அந்த பாடி எங்கள் வீட்டு வழியாக எடுத்துக்கொண்டு போகிறார். நான் சின்ன பையன், எட்டாவது ஒன்பதாவது படித்திருக்கேன். அந்த பாடையை வீட்டு வழியாக தூக்கி கொண்டு போகும்போது மலர்களால் அந்த பாடை அவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. போகும்போது வழியெல்லாம் பழத்தை இறைக்கிறார், காசை வாரி இறைக்கிறார். பிரியமானவர்கள், அன்றைக்கு அந்த சிறு வயதில் அதை பார்த்து வேதனைப்பட்டு இவ்வளவு தூரம் இன்றைக்கு பழத்தையும் காசையும் வாரி இறைக்கிறவர்கள், அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் ஒரு முடக்கு பால் கொடுக்கணும். எல்லாம் வாழ்க்கையெல்லாம் பந்தாவுக்காக தான். உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், செத்த பிறகு ஊரை கூட்டி சாப்பாடு போடுவாங்க. பிரியமானவர்களே, மாய்மாலமான பந்தம். அன்றைக்கே என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இந்த சிறு வயதிலே என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயே, எங்களுக்கு கிடைத்த பெரிய புண்ணியம், ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் தான் மறைத்தேன். ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்தோம். எங்கள் அம்மாவை பார்க்க வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை பார்த்தா ராணி மாதிரி இருக்காங்களே என்று சொல். கடைசி நாள் மட்டும். பிரியமானவர்கள், எங்கள் அம்மா மறித்த போது நிறைய பேருக்கு சிஸ்டருடைய மாமியார் மறிச்சிட்டாங்கன்னு தெரியாது.
அவங்களுடைய அம்மா தான் மரிச்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா அப்படி பார்த்தாங்க. என்கிட்ட சில துக்கம் கேட்டாங்க, உங்க மாமியார் இறந்துட்டாங்களாமே என்ன, முன்னமே எங்க மாமியார் இறந்துட்டாங்க, அதனால ஆமா இறந்துட்டாங்கன்னு. கடைசி வரைக்கும் நல்லா பா, அவங்க விரும்பினதெல்லாம் வாங்கி கொடு, நல்ல உடை கொடு, சுத்தமாக வைத்திருந்த. 3.5 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். ஒரு பெட்ஸோர் என்று சொல்லுகிற படுக்கை பெண் வந்தது கிடையாது. தலையில் ஈர்ப்பேன் சேர்ந்து விட்டது என்று நாங்கள் முட்டை அடிக்கவில்லை. தேவ நாம மகிமைக்காக சொல். அவங்க இறந்த பிறகு ஊர் அறிய அவங்களுக்கு கல்லர் கட்டவும் இல்லை, ஊரை கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு போடவும். மரித்து போன்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை உண்டு என்றால், அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள நல்லா பாரு, மரித்த பிறகு அவங்க சொன்னதை நினைவு கூறு, அவங்க சொன்னதை நினைவு கூறு, அவங்கள நினைவு கூறு. அவங்க எப்படி நம்மை நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி வாழுங்க. அதாங்க யதார்த்தமான ஒரு அன்பு. பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு, இவர் மரித்த பிறகு யாரோ அவங்கள கூப்பிட்டு, உங்க லீடர் மரித்து போனார், உங்க குரு மரித்து போனார், உங்க துக்கத்தை எல்லாம் நீங்க நிவர்த்தி ஆக்கி, இந்தாங்க இந்த அப்பம் சாப்பிடுங்க, இந்தாங்க இந்த திராட்சை ரசம் குடிங்க, உங்க துக்கத்தை எல்லாம் மறந்து உங்க குரு சொன்னது போல இனி நீங்க வாழுங்கள், உங்க குருவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று யாரோ சொல்லுவதற்கு பதிலாக, நாளைக்கு மரிக்க போகிறோம், இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து அந்த நாளிலே சொன்னார், என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இயேசு பாடுபட்டு மரித்து பரமேறினார். இயேசு பாடுபட்டு மரித்து 50வது நாள் சபை பிறந்தது. இதை அவர்கள் எப்படி ஆசரித்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்து கொரிந்து சபைக்கு அதை அனுசரிப்பதிலே சில தவறுகள் வந்தபோது, அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, பவுல் அன்றைக்கு ராத்திரி அந்த மேலறையிலே இருந்ததில்லை. பவுல் அன்றைக்கு ராத்திரி அந்த மேலறையிலே இருந்தது. இயேசு அந்த அப்பத்தை பிட்டு ஒரு புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தும் போது பவுல் அங்கே இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். இயேசு அதை அப்படியே பவுலுக்கு காண்பித்திருக்கார். பவுல் கர்த்தரிடத்தில் பெற்ற வெளிப்பாட்டை சபைக்கு ஒப்புவிக்கிற, சபையினுடைய கடமை ஒப்புவிக்கப்பட்டதை நாம் அப்படியே பின்பற்றுவது. பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. சில நாட்கள் கழித்து தீமோத்தேயு, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. தீத்து, எனக்கு கர்த்தர் சொப்பனத்தில் இப்படி சொன்னார். அதற்கு பின்பாக வந்த எப்பாப்பிரா, எனக்கு கர்த்தர் தரிசனத்தில் இப்படி ஒரு வெளிப்பாட்டை காண்பித்தார் என்று சொல்லிக்கொண்டே போவோமேனா. இன்றைக்கு அருமையான எப்தா எழும்பி, நேற்று நான் சொப்பனத்தில் இப்படி பார்த்தேன், எனக்கு கர்த்தர் இப்படி ஒரு வழிபாட்டை தந்தார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய சொப்பனங்கள் எல்லாம் தரிசனங்கள் எல்லாம் உபதேசங்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு பவுல் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டதை சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சபை அதை விளங்கி பின்பற்றவே, சபைக்கோ சபையில் உள்ள ஒரு குழந்தைக்கோ இன்னொரு வெளிப்பாடு வர முடியும். பிரியமானவர்களே, நாளைக்கு செல்வம் தம்பி வந்து என்னிடத்துல சொல்லுவார், ஒலியாவுக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்தது, கர்த்தர் ஒலிவியாவுக்கு ஒரு சொப்பனத்திலே கொடுத்தார் என்று சபைக்கு ஒரு வெளிப்பாடு வர முடியும். அதனால தான் ஆண்டவர் மிக தெளிவாக, பிரியமானவர்களே, பவுலுக்கு ஒப்புவித்தார், அது சுவிசேஷங்களுக்கு ஒத்திருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூகா அந்த இரவிலே நடந்த அந்த புதிய ஏற்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் கழித்து பவுல் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை சொல்லுகிறார். அதற்கு அது அப்படியே ஒத்திருக்கிறது.
அதை அவர் சபைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சபை அதை ஏற்றுக்கொண்டது. இன்னொரு வெளிப்பாடு நமக்கு தேவையில்லை. அப்படி வருமானால் பிரியமானவர்களே அது மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆனால் அந்த கொரிந்து சபையிலேயே அந்த திருவிருந்து பங்கு பெறுவதிலே சில பிழைகள் வருகின்றன. அந்த பிழைகள் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கொண்டு கர்த்தர் ஆரம்பித்த அந்த சபைக்கு சொல்லுகிறார், இது வந்து கர்த்தருடைய போஜனம் அல்ல, இப்படி அதை அனுசரிப்பது தவறு, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரனாக திருவிருந்தை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும், அதனுடைய உபதேசம் என்ன வேண்டும் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நம்முடைய சபை மூலமாக வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபாரம், விஓடி ஃபாரம், சத்தியத்தின் சத்தம் என்ற ஒரு ஃபாரம் இருக்கு. அநேக ஊழியர்கள், ஒரு 100-120 ஊழியர்கள் கூடி வருகிறார்கள். பல இடங்களிலிருந்து வருகிறார்கள். சத்தியத்தின் மேல் வாஞ்ச உள்ளவர்கள். தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒன்றாக பரிமாறுகிறோம். பிரியமானவர்களே, கலந்து பேசுகிறோம். வேதத்தை வேத வசனமாக சத்தியமாக அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு மாதமும் 4வது கடைசி செவ்வாய்க்கிழமை விஓடி பிரேயர் ஃபெல்லோஷிப், சத்தியத்தின் சத்தம், ஜப கூடுகை என்று இங்கே இருக்கு. ஜப கூடுகை என்று இருக்கிறது. ஒரு சில ஊழியர்கள் ஜபிப்பதற்காக இன்னும் தங்களுடைய சில பிரச்சனைகள், சபையில் உள்ள காரியங்கள், தாங்கள் கேள்விப்படுகிற சில காரியங்கள், அதற்குரிய விளக்கங்களை ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி அறிந்து கொள்வதற்காக நாங்கள் கூடி வருகிறோம். அப்படி கடந்த மாதம் நாங்கள் கூடி வந்திருக்கும் போது ஒரு அருமையான பாஸ்டர், நன்றாக படித்தவர், நல்ல வேலையில் இருந்தவர், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொல்லி தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கார். அவர் என்னிடத்துல ஒரு தகவலை, ஒரு சந்தேகத்தை என்னிடத்துல கேட்டார். அது வரைக்கும் நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அதை குறித்து நான் அறிந்ததே, ஏதோ ஒரு ஊழியக்கார் ஏதோ தன்னுடைய சபையிலே சொல்லுகிறார் என்றல்ல, இன்றைக்கு சைபர் ஸ்பேஸ், கணினி உலகம், இந்த சைபர் ஸ்பேஸில் வந்து வெளியே வரும் என்று சொன்னால் இது இவருக்குத்தான் சொந்தம் என்றல்ல, உலகத்துக்கே அது சொந்தம். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சைபர் ஸ்பேஸில் வந்து வருவது வேறு, 4 சுவருக்குள்ளாக நான் பேசுவது வேறு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இப்படி ஆன்லைன் கம்யூனியன் என்ற உடனே அப்படி ஒரு தகவல் இருக்குமானால் அந்த தகவலை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நம்முடைய ஊடகத்துறையில் உள்ள ஒரு ஊடகவியலாளரிடத்திலே கேட்டேன். அவரும் எனக்கு அதை அனுப்பி தந்தார். பிரியமானவர்களே, அதில் இருக்கிற ஒரு சில மாறுபட்ட கருத்து நிதானிக்கும்படியாக, நியாயம் தீர்க்கும்படியாக அல்ல, நிதானிக்கும்படியாக. ஏனென்றால் உங்களில் அநேகர் அதை கேட்டிருப்பீர்கள், கேட்கக்கூடிய வாய்ப்புடையவர். பிரியமானவர்கள், அதனால் என்னுடைய நோக்கம் இன்னொருடைய செய்தியை விமர்சிப்பதால் வேதம் தெளிவாக சொல்லுவது காலத்துக்கு முன்பாக ஒன்றை குறித்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறார்கள். நியாயம் தீர்ப்பது வேறு, நிதானிப்பது வேறு. ஜட்ஜிங் அதர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிசர்னிங் சம்திங். என்ன, ஏது, எது சரி, எது தவறு என்று நிதானிப்பது ஒரு ஆவிக்குரியவருடைய கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, அவர் பலியிடப்படுவதற்கு முந்தைய நாளிலே, பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாளிலே, இயேசு ஏற்படுத்தின புதிய ஏற்பாடு 4 நற்செய்தி நூல்களிலே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா
இந்த மூன்று நூல்களிலே மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவானிலே பதிவு செய்யப்படவில்லை. பவுல் எழுதின நிருபங்களிலே ஒன்று கொரிந்தியர் 10:16 வசனங்களிலேயும் 21 வசனத்திலேயும், அதே ஒன்று கொரிந்தியர் 11:20 வசனத்திலிருந்தும் இந்த திருவிருந்தை பற்றி பதிவு செய்கிறார். ஏனைய நிருபங்களிலே மற்ற சபைகளுக்கு எழுதின நிருபங்களிலே இந்த திருவிருந்தை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி அவர்கள் அனுசரித்தார்கள் என்ற குறிப்பு நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. 10:11 என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றாக ஒரே தொடர்ச்சியாக எழுதப்பட்ட அதிகாரங்கள். பின்னாலே அந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இந்த ஒரு இடத்துல மாத்திரம் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி இப்படி செய்கிறீர்கள், இதெல்லாம் தவறானது, இதை இப்படி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு தவறு இருக்கும்போது அந்த தவறை சுட்டிக்காட்டி அதை எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த செய்தி சிலர் கேட்டபடியினாலே இதை குறித்து என்னிடத்தில் விசாரித்தார்கள். உங்களிலும் சிலர் இதை குறித்து முன்பாகவே கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நேரம் அனுமதிப்பது போல அதை குறித்து விமர்சித்து அல்ல, நான் நம்புகிறதை, நம்முடைய சபைக்கு நான் கற்பிக்கிறதை மாத்திரம் உங்களோடு கூட தாழ்மையாய் கர்த்தருக்குள்ளாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மூன்று காரியங்கள். ஒன்று, ஆன்லைன் கம்யூனியன். நேரலையிலே திரு பந்தி எடுக்க முடியுமா? இதைத்தான் அந்த பாஸ்டர் இடத்துல கேட்டேன். இரண்டாவதாக, இதை கேட்கும்போது இதை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறு பிள்ளைகள் திருப்பந்தியிலே பங்கு பெறுவது. சிறு பிள்ளைகள் திருப்பந்தியிலே பங்கு பெறுவது. மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிப்பது. இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிப்பது. இன்றைய காலையில் இங்கே வந்த உடனே நம்ம ஊடகவியலில் இருக்கிற ரெண்டு ஜாம்பவான்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு சச்சின் பன்சால் தெரியுமான்னு. உடனே ஒருத்தர் சொன்னால், எனக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் தெரியும் அப்படின்னா. இன்னொருத்தருக்கு பன்ஜாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. பிரியமானவர்களே, சச்சின் பன்சால்னா வேற யாரும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் என்று சொல்லப்படுகிற இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய நிறுவனர். நேற்றைய தினத்தில் இந்தியாவில் iPhone 7 Plus ரெண்டு ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களில் சிலர் அதை குறித்து அறிந்திருப்பீர்கள். வியாபார நோக்கத்தோடு, வியாபாரத்தை பெருக்கிற நோக்கத்தோடு வணிக இதழ்கள் அப்படி தான் அதை ஆரம்பிக்கின்றன. வியாபாரத்தை பெருக்குகிற நோக்கத்தோடு ஃப்ளிப்கார்ட் என்ற இணையதள வணிகத்துறையை சேர்ந்த, ஆன்லைன் வர்த்தகத்தைச் சேர்ந்த சச்சின் பன்சால் ஒரு புதிய யுக்தியை கையாளுகிறார். பிரியமானவர்களே, ஒரு குரியர் பாயை போல, ஒரு குரியர் பையனை போல, அவரே நேற்று பெங்களூர்ல சில வீடுகளுக்கு நேராக போய் அவர்கள் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த iPhone 7 அவரே ஒரு குரியர் பாய் போல போய் விநியோகித்திருக்க. இது ஒரு நல்ல வியாபார யுக்தி என்று சொல்லி வர்ணித்திருக்கிறார். இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, கணினி உதவியினாலே ஆன்லைன் அந்த அலைவரிசையிலே, அது ஒரு வே, நமக்கு வேண்டிய பொருளை அந்த நிறுவனத்திலே தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் படத்தில் வெர்ச்சுவலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
எனக்கு இந்த ஃபோன் வேணும், இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அங்கே ஒரு ஆள்கிட்ட போய் இந்த கம்ப்யூட்டர் என்ன, இல்லைன்னா இந்த டிவி என்ன, இந்த வாஷிங் மிஷின் என்ன என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதை விட அதே போல் நம்ம ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பொருளை வாங்குவதற்கு நான் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். தெரிந்து கொண்டேன் வாங்குகிற போதிலே பொருளை பதிவு செய். அந்த பொருள் எனக்கு நேரில் யாரோ கொண்டு வரணும். அந்த பொருள் வந்து ஆன்லைனில் வேவாக வராது, அது ஒரு குரியர் மூலமாக யாரோ ஒருத்தர் நேரில் கொண்டு வந்தால் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர், அது ஒரு கேட்ஜெட், அதை வந்து ஆன்லைனில் யாரும் அனுப்ப முடியாது, அதை நேரில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அது சச்சின் பன்சால் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு குரியர் பாய் கொண்டு வந்தாலும் சரி, அதனுடைய பேமெண்ட் ஒன்று நான் ஆன்லைன்லேயே கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எதையோ உபயோகிச்சு, பேபால் ஏதோ ஒரு மூலமாக நான் பே பண்ணலாம். இல்லை நேரில் வரும்போது கேஷ் ஆகவோ இல்லாமல் ஸ்வைப்பிங் மிஷின், அந்த கிரெடிட் கார்டை தேய்க்கிற மிஷின் கொண்டு வந்தோம்னா அந்த மிஷின்லேயோ தேய்த்து நான் பே பண்ணலாம். இதாங்க ஆன்லைன் வர்த்தகம். அப்போ ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னால் அதை வாங்கிறதற்கு அதை சொல்ல முடியுது, எனக்கு வேணும்னு சொல்ல முடியும். பிரியமானவர்களே, என்னுடைய பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை நேரில் கொடுக்கலாம். ஆனால் அந்த பொருள், அந்த கமோடிட்டி, அந்த ஹார்ட்வேர், அந்த கேஜெட், அது ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கப்பன் சாசர் வாங்கினாலும் சரி, ஒரு அடுப்பில் வைக்கிற கடாய் வாங்கினாலும் சரி, ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் சரி, அந்த பொருளை யாரோ நேரில் கொண்டு வந்து தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமே ஒழிய அந்த பொருள் வேவில் வராது, அலைவரிசையில் அந்த பொருள் வராது. ஒருவேளை சில அப்ளிகேஷன், சில சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த சாஃப்ட்வேரை ஆன்லைனில் அவங்க அனுப்பலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு டிவியில் நம்ம ஒரு செய்தி கேட்குறோம், ஒரு பாடலை பார்க்கிறோம். எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு பேசினது இன்றைக்கு இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. மோசை மூலமாக ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தது இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிற. அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம், நாம் படிக்கிறோம், எல்லா நாடுகளிலும் படிக்கிறார்கள். காலம் கடந்து நாடு கடந்து பிரியமானவர்களே, எல்லாருக்கும் அது பொதுவானது. ஒரு செய்தியை கேட்க முடியும், ஒருவேளை ஒரு பாடலை கேட்க முடியும். இங்கே சகோதரி பாடுகிற பாடலை ஒருவர் வீட்டில் இருந்து கேட்க முடியும். ஆனால் அன்றைக்கு இயேசு மேலறையிலே கொடுத்த அப்பத்தை இன்றைக்கு நாம் வீட்டிலிருந்து சாப்பிட முடியும். பிரியமானவர்களே, அங்கே அமெரிக்காவில் லான்ச் பண்ணுற மொபைல் இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்மளே செஞ்சிக்க முடியும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் இப்போ டிவியில் ஸ்கிரீனில் i7 ஃபோனை நான் லான்ச் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்தே உங்கள் கிச்சனில் ஒரு i7 ஃபோனை நீங்கள் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்குமோ அதே போல் நான் இங்கே அப்பத்தை கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் தோசையோ இல்லாவிட்டால் அப்பமோ கிரேப் ஜூஸோ ஏதோ ஒன்று செய்து நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு கொள்ளுங்கள் 2-1 என்று சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கு. ஏனென்றால் இதில் ஒரு எலிமெண்ட், ஒரு பொருள் அடங்கி இருக்கிறது, அதை நாம் வேவாக கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இதை குறித்து நான் விவரமாக பேச விரும்பவில்லை. இன்றைக்கு மாலையிலே நமக்கு கேள்விப்பதில் நேரம் இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட, இல்லாவிட்டால் எனக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் சில கேள்விகளை கேட்டு போயிடலானால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆன்லைனில் ஒரு செய்தி கேட்பது, ஆன்லைனில் ஒரு பாட்டு கேட்பது, இல்லாவிட்டால் ஒரு புத்தகத்தின் வாயிலாக அச்சு வடிவிலே ஒரு செய்தியை வாசிப்பது, ஒரு மேகசினில் ஒரு செய்தியை வாசிப்பதற்கும், பிரியமானவர்களே, ஒரு பிரெட்டையும் ஒரு ஒயினையும் ஒரு கிரேப் ஜூஸையும் ஒரு பொருளையும் ஒரு ஃபோனையும் இல்லாவிட்டால் ஒரு பெட்ஷீட்டையும் ஆன்லைனில் கொடுப்பதற்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. இட் இன்வால்வ்ஸ் அன் எலிமெண்ட். ஆன்லைனில் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது,
இப்படி சிலருக்கு வெளிப்பாடு வந்தது, அதனால குழந்தைகளும் அதில் பங்கு பெறலாம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் எந்த வயது உள்ளவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று குறிக்கப்படவில்லை. இந்த வயது உள்ளவர்கள் தான் பங்கு பெற வேண்டும் என்று வேதத்தில் குறிக்கப்படவில்லை. இதை இப்படித்தான் அனுசரிக்க வேண்டும் என்றெல்லாம் அதிகமான முறைமைகள் சொல்லப்படவில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை பார்க்கிறோம். எது வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்கள், பழைய ஏற்பாட்டிலே, அதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலே விருத்த சேதனத்தை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அது நீ என்னோடு செய்யும் உடன்படிக்கை, உன் ஜனத்துக்கு அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுங்க. எந்த ஒரு யூத புருஷனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட குழந்தையாக பிறப்பதில்லை. பெற்றோர் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அந்த நுனித்தோல் நீக்கப்பட்ட பின்பு அந்த பிள்ளை அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினனாக மாறுகிறான். அவன் யூதனாக மாறுகிறான். பிறப்பினாலே அவன் யூதனாக. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாம் நாளிலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாற்றிவிடுங்கள் என்று சொல்லவர். அங்கே ஒரு யூத மதம் தோன்றுகிறது. இயேசு ஒரு மதத்தை, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை. இயேசு சொல்லுகிறார், என்றைக்கு அந்த பிள்ளை விசுவாசம் உள்ளவனாகி அந்த பிள்ளை திருமுழுக்கில் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறானோ அன்றைக்கு அவன் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு தேவன் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாரும் விசுவாசிக்கிறோம், பிசாசு கூட விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்த புண்ணியத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்கள், இதை குறித்து ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்து இன்றைக்கு சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேர்ச்சி பெற்ற முதிர்ந்த ஒரு தேவதாசனோடு பேசிக்கொள்ள அப்போது சொன்னார், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருமுழுக்கும் தேவையில்லை, ரட்சிப்பும் தேவையில்லை என்றுகிற ஒரு சில நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதற்கு அவர்களிடத்தில் சில செய்திகள் இருந்தன. பிரியமானவர்கள், இன்றைக்கு திருமுழுக்கும் தேவையில்லை, ரட்சிப்பு என்ற அனுபவம் தேவையில்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் ரட்சிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்க முடியாது. அப்படியானால் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ரட்சிப்பு தேவையா, திருமுழுக்கு தேவையா என்ற கேள்விகள் எல்லாம் தொடருகின்றன. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் அபாத்திரமாக இதில் பங்கு பெறுவார்களே ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு ஆக்கினை உண்டாக பங்கு பெறுகிறார்கள். தங்களுக்கு ஆக்கினை உண்டாக பங்கு பெறுகிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து அந்த சிறு குழந்தைகள், சிறு குழந்தை என்றால் கையில் இருக்க குழந்தையாக கூட இருக்கலாம், எந்த வயது என்று குறிக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை குறித்து நான் விமர்சிக்கவும் விரும்பவில்லை. நாம் நம்புகிறதே இந்த கர்மியல் விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை இல்லை, அது சரி என்று நினைப்பீர்களானால் அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். ரெண்டு இடத்திலே, ரெண்டு மாறுபட்ட கருத்துள்ள இடங்களிலேயும் ஐக்கியம் வைக்காதே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்ல, பிரியமானவர்களே, சிறு குழந்தைகள் என்று சொன்னார். ஒருவேளை கை குழந்தைக்கு கூட சில பெற்றோர்கள் ஆர்வ கோளாறினால், தமிழிலே ஆர்வ கோளாறு என்று சொல்வார்கள், ஆர்வ கோளாறினாலே கொஞ்சம் அந்த அப்பத்தை பிச்சு வாயில் வச்சிருவாங்க, ரசத்தை கையில் தொட்டு வாயில் தடவி விட்டுருவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் தங்களை தாங்களே சோதித்தறிந்து அதில் பங்கு பெற வேண்டும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில், இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மறையியல் பட்டம், பிடி பட்டம் பெற்ற ஒரு பெரிய வேத பண்டிதர் வருனார். என்னிடத்துல சொன்னார், என்ன மிஸ்டர் சைமன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க முழுக்க ஞானஸ்நானம், வயது வந்தவர்களுக்கு தான் முழுக்க ஞானஸ்நானம் சொல்றீங்களே, அந்த சிறைச்சாலை அதிபதி தன் வீட்டாரோடு ஞானஸ்நானம் பெற்றானே, அங்க குழந்தைகள் இருக்க முடியாதான்னார்.
நான் கேட்டேன், கண்டிப்பா குழந்தை இருந்திருக்குமான்னு கேட்டேன். இருந்திருக்கலாமலா அப்படின்னாரு. நான் இல்லாமல் இருக்கலாமலாம். என்ன நீங்க வாதம் பண்றீங்க, இருந்திருக்கலாமலா அப்படின்னாரு. நாங்கன்னா அந்த வீட்டில் குழந்தை கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும், திட்டமா தெரியும், அந்த வீட்டில் சின்ன குழந்தை கிடையாது. யார் சொன்னார், பைபிள் சொல்லுதுன்னு. எங்க பைபிள் அப்படி சொல்லியிருக்கிறேன், நான் பைபிள்ல வாசித்ததான் சொல்றேன். வேதம் இந்த வீட்டில் இருந்து அனைவருக்கும் வசனத்தை பிரசங்கித்தான். வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் விசுவாசித்தார்கள். அந்த வேதம் சொல்லுது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் யாரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வயதை உடையவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் விசுவாசிக்கிற வயதை உடையவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயதை உள்ளவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஐயா, அந்த வீட்டில் குழந்தை இருந்துச்சானு உங்ககிட்ட பேச முடியாது. வேதத்துல குழப்பமே கிடையாது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவனம். அப்ப குழந்தை என்றால் கை குழந்தையா, 2 வயசு குழந்தையா, 3 வயது குழந்தையா? நம்முடைய பிள்ளைகள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமோ, இயேசு கிறிஸ்துவினால் உள்ள ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த வயதில் உள்ள பிள்ளை, அந்த பிள்ளைகள் திருமுழுக்கு எடுக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாகி திருமுழுக்கு எடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர், நம்முடைய வேதாகமத்தில் வீடு வீட்டார் என்று குறிப்பிடும் போது வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது, அந்த வீட்டில் பிறந்த அடிமைகள், அடிமைகளுக்கு பிறந்த பிள்ளைகள். கொர்நேலி தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் என்று சொல்லும்போது, நான் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்திருப்போம், பணியாட்கள் இருந்திருப்பார். வீட்டார் என்று சொல், பிரியமாள் வீட்டார் அனைவரோடும் என்று சொல்லும்போது, வீட்டில் இருந்த அநேகரையும் குறிக்கிறது. அந்நியர் என்று சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் அந்நியர்கள் கிடையாது, அந்த வீட்டினுடைய வேலைக்காரர். பிரியமானவர்கள், வேதம் தெளிவாக இருக்கு. அங்கே ராகாபிடத்திலே சொல்லுகிறேன், உன் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். யார் ரட்சிக்கப்படுவார்கள்? வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார். யார் இந்த வீட்டார்? வீட்டுக்குள்ளே இருந்தார். அந்த சிவப்பான கயிறு எந்த வீட்டிலே கட்டி தொங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார். லோத்தினுடைய குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனால் லோத்தினுடைய மருமக்கள்மார் லோத்தோடு கூட வரவில்லை. வந்த வழியிலே லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கிறார். அவள் சோதோமை விட்டு வெளியே வர முடியவில்லை, அந்த அழிவை விட்டு வெளியே வர முடியவில்லை. சோதோமுக்கு வெளியே வந்தார். நோவாவின் குடும்பம் முழுவதற்கு ரட்சிப்பு வருகிறது. வேலைக்குள்ளே பிரவேசித்தவர் ரட்சிக்கப்பட்டார். நோவா அண்ணன் தம்பிமார் என்ன ஆனார்? நோவாவுக்கு அக்கா தங்கச்சி இருந்திருக்க மாட்டாங்களா? என்ன ஆனாங்க? நோவா மனைவியுடைய பெற்றோர், நோவாவுடைய மாமனார் என்ன ஆனாங்க? மாமியார் என்ன ஆனாங்க? நோவாவுடைய மருமக்கள் மாதிரி இருந்தாங்களா? அவங்க சம்பந்தியாரெல்லாம் என்ன ஆனாங்க? பிரியமானவர்கள், பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த பேழைக்குள்ளே பிரவேசிப்பதான் வேதத்தில் ஞானஸ்நானம் என்றது. யார் திருவிருந்து எடுக்க வேண்டும், எந்த வயதிலே திருவிருந்து எடுக்க வேண்டும், யார் தான் திருவிருந்து எடுப்பவர்கள் என்று ஒரு வேளை வேதத்திலே பட்டியல் போடவில்லை. சிலருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கலாம், தரிசனம் வந்திருக்கலாம், ஆனால் வேதத்தில் யார் எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும். சிறு பிள்ளைகள் அதில் பங்கு பெற்று தங்களுக்கு ஆக்கினையை அறிவித்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் தங்களை சோதித்து அறிய முடியாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, நம்முடைய சபை நான் கற்றுக்கொண்டது, நான் வேத வசனத்தில் அறிந்து கொண்டது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சுத்த மனசாட்சியோடு கூட தங்களை தாங்களே சோதித்தறிந்து அந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது, திருப்பந்தியிலே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோமா? அங்கே என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, தெளிவு உண்டாகும்படியாக அதை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1வது நூற்றாண்டு அப்போஸ்தலருடைய காலம்,
ரெண்டு மூன்று நூற்றாண்டுகளிலே சபை உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகுது. நான்காம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைனுடைய நாட்டு. பிரியமானவர்களே, ஏழாம் நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க சபை உருவாகுது. இயேசு சொன்னார், அந்த ஸ்திரி கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து மூன்று படி புளிப்பில்லாத மாவுக்குள்ளே வைத்தாள், மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. அதே போல சபைக்குள்ளாக வந்த பாபிலோனிய உபதேசம் சபை முழுவதையும் பாபிலோனிய உபதேசமாக மாற்றிவிட்டு சொல்லுவார்கள், உள்ளே பாபிலோனிய உபதேசம், பாட்டில் உள்ள லேபல் கிறிஸ்தவம், பாட்டிலுக்குள்ள இருப்பது பாபிலோனிய உபதேசம், வெளியே உள்ள லேபல் கிறிஸ்தவம். ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கடந்து போகின்றன. 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் வருகிறது, ஒரு பெரிய சீர்திருத்தம் வருகிறது. பிரியமானவர்கள், ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கழித்து, இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் நாட்களிலிருந்து ஒரு 1400 ஆண்டுகள் கழித்து, 1500 என்று வருவதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு, 2016 என்றால் 21ஆம் நூற்றாண்டு, 15 என்று வந்தால் 16ஆம் நூற்றாண்டு. இந்த 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய சீர்திருத்தம் வருகிறது. இந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் மட்டுமாக கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக உள்ள மூன்று பழக்கங்கள், இந்த மூன்று பழக்கங்கள் தான் இன்றைக்கும் இருக்கின்றன. இந்த திருவிருந்தை குறித்து இன்றைக்கு இருக்கிற மூன்று பழக்கங்களை, பிரியமானவர்களே, அதனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டு. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11:23-27 வாசிக்கும் போது, இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன், மீண்டும் மீண்டும் இந்த அப்பத்தை குறித்து, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்று மீண்டும் மீண்டுமாக இந்த அப்பம், இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் என்றால் அந்த பாத்திரத்தில் உள்ள பானம், அதை பானம் பண்ணுகிறவன், போஜன பானம் பண்ணுகிறவன் என்ற சொல்லாடலை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த 5 வசனங்களையும் பொழுது வாசிப்பதற்கு நேரமில்லை. 3 மாறுபட்ட கோட்பாடுகள் இன்றைக்கு நிலவி வருகின்றன. 1க்கு பேரு டிரான்சப்ஸ்டான்சியேஷன், தமிழில் பொருள் மாறுபடு நிலை, பொருள் மாறுபடு நிலை. 2வது ஒரு காரியம் பின்பற்றி வருகிறார்கள், கான்சப்ஸ்டான்சியேஷன், உடனிரு நிலை, உடனிரு நிலை. நல்லா எழுதிக்கணும், அப்படியே ஜம்முன்னு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 3வதாக மெமோரியலிசம், நினைவுகூறு நிலை, மெமோரியலிசம். சரி, இந்த சொற்றொடர்லாம், இந்த சொற்கள் எல்லாம் பற்றி அதிகமாக கவனிக்க வேண்டாம், அதனுடைய பொருள் என்னன்னு சொல்றேன். டிரான்சப்ஸ்டான்சியேஷன், இது வந்து 16ஆம் நூற்றாண்டு 1545 குறித்து கொள்ளுங்க வேண்டுமானா, 1563 இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற இடத்துல, TRENT, ட்ரெண்ட் என்ற இடத்துல ரோமன் கத்தோலிக்க சபை கூடிச்சு. அப்போ தான் ரிஃபர்மேஷன் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கத்தோலிக்க சபை, அந்த கவுன்சில், 1545-63 கூடின கவுன்சில், அங்கே சொல்கிறாங்க, அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்வதாக இருந்தால், பை தி கான்சிக்ரேஷன் ஆஃப் த பிரெட் அண்ட் வைன் தட் டேக்ஸ் பிளேஸ் எ சேஞ்ச் ஆஃப் த ஹோல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிரெட் இன்டு த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவர் லார்ட் அண்ட் ஆஃப் த ஹோல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த வைன் இன்டு த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிளட் த சேஞ்ச் த ஹோல் திஸ் சேஞ்ச் The Holy Catholic Church has fittingly and properly called transubstantiation. இது வந்து அங்கே கூடின இந்த கவுன்சில்,
கேத்தலிக் சர்ச் கவுன்சில் சிசிசி 1376 பக்கத்தில் இருக்கு. பிகாஸ் தே ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹிம்செல் சர்ச்சஸ் கேத்தலிக்ஸ் வர்ஷிப் அண்ட் அடோர் தி எலிமெண்ட்ஸ். தமிழ்ல சொன்னா இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பூஜை பண்ணும்போது, கான்சிக்ரேட் பண்ணும்போது, பூசைன்னா சொல்றாங்க பூசை பண்ணும்போது, இந்த அப்பமும் திராட்சை ரசமும் தன்னுடைய பொருள் மாறுபடு நிலைக்கு வந்துருது. இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சரீரமாக, உண்மையான இரத்தமாக மாறி விடுகிறது. இப்ப நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங்ல பார்த்தது போல, இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய மாம்சத்தை பிளஷ புசிக்கிறோம், இந்த ரசத்தை பானம் பண்ணும் போது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இது கேத்தலிக்குடைய ஸ்டாண்ட். இது டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவார்கள். தோற்றத்தின்படி அது அப்பந்தான், தோற்றத்தின்படி அது ரசம்தான். அதை ஒருவேளை பரிசோதித்து பார்த்தால் அது அப்பமாக ரசமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலே ஒரு பொருள் மாறுபடு நிலை வந்திருக்கிறது. அது அப்பம் அல்ல, ரசம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். இது கத்தோலிக்க உபதேசம். கடந்த 500 ஆண்டுகளாக அவர்கள் இதை பின்பற்றி வருகிறார்கள். அதனால் அநேக கிறிஸ்தவர்கள் மாம்சத்தை, பச்சை மாம்சத்தை திங்கிறவங்க, மனுஷரை திங்கிறவர்கள் என்றெல்லாம் குற்றப்படுத்துகிறார்கள். ஒரு தமிழ் அரசியல் தலைவர் ஒருவர், பிரியமல்ல இயேசு கிறிஸ்து ஒரு காட்டு மிராண்டி, அவர் தான் மாம்சத்தையே சாப்பிட சொன்னார், தான் ரத்தத்தையே குடிக்க சொன்னார்ன்னு சொன்னார். பாவம், அவர் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் பின்னால் கேள்விப்பட்டேன். அவரும் இந்த கத்தோலிக்க மத பின்னணியிலிருந்து வந்தவர், இன்றைக்கு ஒரு பகுத்தறிவாளராக இருக்கிறார். அவர் அறிந்த அளவுக்கு இருந்த உபதேசத்தில் அவர் அதை சொல்லிவிட்டால் முழுமையாக அவர் அறியவில்லை. அப்படி அநேக கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும். அவர் சொல்கிறார் இயேசு ஒரு காட்டு மிராண்டி என்றே சொல்லுகிறார். ஒருவேளை நாம் கொதித்து எழலாம். ஒருவேளை இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கத்தோலிக்கர் சொல்வது போல, இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தது போல, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசிப்போமானால் அவர் சொன்னதாக சொல்லுகிறார், இயேசு என் ரத்தத்தை குடிங்கன்னு சொன்னாருங்கிறாரு. இயேசு அப்படி சொல்லலை. இன்னும் வேடிக்கை என்னவென்றால், மொழிபெயர்ப்பாளர் இயேசுவை உயிரோடு சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதை அந்த பிரசங்கியார் காதில் விழுது. அவர் தவறு சொல்கிறான்னு தெரியுது, அங்கே ஒரு பாஸ் விடுறாரு. ஆனால் அந்த தவறை கூட அவர் திருத்தலை. இயேசுவை உயிரோடு சாப்பிடுங்கன்னு மொழிபெயர்ப்பாளர் தமிழாக தவறாக சொல்லிட்டாருன்னு கூட திருத்தலை ஏற்றுக்கொண்டது போல தொடருகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பயங்கரமான காரியங்கள், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த டிரான்சப்ஸ்டன்ஷன்ஸ் இருக்கனால நம்ம பேரில் அப்படி சிலர் சாடுகிறார்கள். கிறிஸ்து காட்டுமிராண்டி என்று சொல்லுகிறார். வேத வசனத்தின்படி பிரியமானவர்கள், இயேசு சொன்னதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன. குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. எபிரேயர் 6:6, எபிரேயர் 10:10-14 இயேசு ஒரே ஒரு முறை தான் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். ஒரு முறை பலியானவர் மீண்டுமாக அவர் பலியாவதில்லை. ஒவ்வொரு முறையும் அவரை ஆசாரிகள் பலி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசுவினுடைய சரீரத்தை உடைத்தது அவருடைய ஊழியர்கள் அல்ல, இயேசுவினுடைய சரீரத்தை உடைத்தது ரோமர்கள். நார்நாராக கிழித்தார்கள், இரத்தம் சிந்த வைத்தார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் படித்து அவருடைய சரீரத்தை உடைக்கிறான் என்று சொன்னால், அவன் ஜெபித்தவுடனே அது சரீரமாக மாறிவிடுகிறது. அந்த சரீரத்தை ஒரு ஊழியக்காரனே உடைக்கிறான் என்றால் அது ஏற்புடையது கிடையாது. பிரியமானவர்களே, அது ஒரு இயேசுதானே சொன்னார் என் சரீரம் என்று சொல்லுவார். இயேசு சொன்னார் நானே வழி என்று சொன்னாக்கா இயேசு மீச்சிட போக முடியும்? இயேசு சொன்னால் நானே வாசல் நிரப்ப, எத்தனை ஸ்குரு இருக்கு, எத்தனை ஹிஞ்சஸ் இருக்கு நான் கேட்க முடியும்? இயேசு சொன்னால் நானே லிவிங் ஜீவ தண்ணீர்னாக்க நான் டம்ளர்ல அப்படிச்சு குடிக்க முடியும்? நமக்கு இந்த கர்த்தர் ஒரு அறிவை, ஞானத்தை கொடுத்துருக்கு. அவர் நான் ஜீவ அப்பம் என்று சொன்னால் அதை கடித்து பல்லாலே கடித்து தின்னுங்கள் என்ற அர்த்தம் அல்ல, அது ஞானம் அர்த்தம் முடியாது. பிரியமானவர்களே, ஒரு 10 குறிப்புகள் அது ஏன் இயேசு சரீரம் அல்ல என்பதை
வேதனா வயத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்தவான்கள் பலர் சொன்ன காரியங்களை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். அவைகளை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இயேசுவை திரும்ப திரும்ப அடிக்க முடியாது. இயேசுனுடைய மாம்சத்தை புசித்து இயேசுவை உயிரோட யாரும் சாப்பிடலாம் முடியாது. அப்படி செய்ய சொல். இயேசு ஒரே ஒரு தரம்தான் பலியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்று அதிலே நாம் கேட்டோம். இயேசு அப்படி சொல்லியிருந்தார் என்றால் யூத சட்டத்தின்படி இயேசு கொலை செய்யப்பட்டது தவறாகவே இருக்க முடியாது. ஏனென்றால் யூத சட்டத்தின்படி இரத்தத்தை புசிக்க பானம் பண்ணக்கூடாது, இரத்தத்தை புசிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இயேசு அப்படி இரத்தத்தை புசியுங்கள், இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். இது புதிய ஏற்பாடு என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே, அன்றைக்கு எருசலேமிலே கூடின புதிய ஏற்பாட்டு சங்கம் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு. உங்களில் சில ரோமன் கத்தோலிக்கலன்னு வந்திருப்பீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ரோமன் கத்தோலிக் ரொம்ப ஊறி போயிருந்த ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து சொன்னார், எங்களை சின்ன வயசில் பயங்காட்டுவாங்க, அந்த அப்பத்தை நாக்கில் ஒட்ட வைப்பாங்க, அந்த அப்பத்தை கடிச்சிடாத, கடிச்சிட்டேன்னா உனக்கு வாயில் ரத்தம் வந்துடும் அப்படின்னு பயங்காட்டுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ரியலாக ஒரு மாம்சத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு காட்டுமிராண்டி உணர்வை அறிந்தோ அறியாமலோ சபை உருவாக்கி இருக்கிறது. பெரியமானவர்களே, ஒருவேளை அது சரி என்று நினைப்பீர்களானால் அந்த கருத்துக்கு நான் குறிப்பாக குறுக்கே நிற்க விரும்பவில்லை. உங்களுக்காக நாம் மறிக்கலை, இயேசு மறித்தார். அந்த கருத்து உடைய ஒத்த கருத்து உடையவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாம் திருவிந்திலே பங்கு வரும்போது அந்த டிரான்சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டான்சியேஷன், ரியல் ப்ரெசன்ஸ் அப்படியே இது மாறிடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பலை, நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்கள், இந்த டிரான்சப்ஸ்டன்சியேஷன் சொல்கிறத நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு பொங்கல் வச்சுருக்க ஒரு பிளேட்டில் நான் போய் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணி பூசை பண்ணுறேன். நான் பூசை பண்ணும்போது அந்த பொங்கல் வந்து ஒரு கழுதியாக மாறிடுச்சு. பார்க்குறவங்க எல்லா கண்ணுக்கும் பொங்கல் தான், டேஸ்ட் பண்ணிங்கன்னா பொங்கல் தான். அந்த அதை வந்து நீங்கள் அறிவியல் கூடத்தில் போய் சோதித்து பார்த்தீங்கன்னாலாம் பொங்கல் தான். ஆனால் நீங்கள்லாம் நான் சொன்னால் நம்பணும், நான் பூஜை பண்ணனால அந்த பொங்கல் இப்போ என்னதான் மாறிடுச்சு, இப்போ அது கழுதையாக மாறிடுச்சு. அந்த பொங்கலில் இப்போ இருக்கிற தன்மைலாம் பொங்கலுடைய தன்மை இல்லை, கழுத தன்மை தான் இருக்குது. அப்படி அதுதான் டிரான்சப்ஸ்டான்சியேஷன். அது அந்த ஒரு பொருளுக்கு மாத்திரமே இல்லை, எல்லா பொருளுக்கும் அப்ளை பண்ணலாம். இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். பிரியமான ஒரு மதத்தார், அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திலே களிமண், அவங்களுடைய நம்பிக்கை, அது குறை சொல்லலை, விளக்கத்தை சொல்லிடுறேன். அவங்க ஒரு களிமண்ணில் அவங்களுடைய தெய்வத்தை உருவாக்கி அந்த தெய்வத்தை பூஜை பண்ணுவார்கள். அந்த பூஜை முடிந்த பிறகு அந்த உருவத்தை கரைப்பார். முன்னாள் முதலமைத்து அதை குறித்து சற்று வேறு விதமான விளக்கம் சொன்னார். அப்போது அந்த மதத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் அவர் கொடுத்த விளக்கம், அவர் அதான் டிரான்சப்ஸ்டான்சியேஷன். அவர் கொடுத்த விளக்கம் என்ன, அது களிமண் தான். அந்த களிமண்ணை நாங்கள் வந்து பூஜிக்கும் போது அது எங்களுக்கு தெய்வமாக மாறுகிறது, எங்களுடைய நம்பிக்கை அது எங்களுக்கு தெய்வமாக மாறுகிறது. அதனால தான் நாங்கள் அதை பூஜை செய்கிறோம். எங்கள் பூஜை நாட்கள் முடிந்த பின்பு அது மீண்டுமாக மண்ணாக இருக்கிறது. அது தெய்வமாக இருந்தபடியினாலே அதற்குரிய ஒரு கனத்தோடு அந்த மண்ணை நாங்கள் கரைத்து விடுகிறோம் என்று சொன்னோம். எனக்கு முதல்ல ஒரு நாத்திகர் சொன்ன கருத்தை விட ஒரு ஆத்திகர் சொன்ன கருத்து ரொம்ப வேதனையாக இருந்தது. நாத்திகத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ஒரு ஆத்திகர். ஆனால் அந்த நாத்திகன் சொன்ன கருத்தை விட ஆத்திகன் சொன்ன கருத்து எனக்கு வேதனையாக இருந்ததுக்கு காரணம், நான் பூஜை பண்ணினால் ஒரு மண் தெய்வமாக மாறிவிடுகிறது, ஒரு அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறிவிடுகிறது, ஒரு கிரேப் ஜூஸ் இயேசுவின் ரத்தமாக மாறிவிடுகிறது. நான் பூஜை பண்ணினால் ஒரு மண் தெய்வமாக மாறுகிறது. என்றைக்கு நான் பூஜையை நிறுத்தி விடுகிறனோ அப்போது அந்த தெய்வம் மண்ணாக மாறுகிறது. யாருக்கு வலிமை அதிகம், அந்த மண்ணை தெய்வமாக மாற்றுகிற எனக்கா, இல்லாவிட்டால் என்னுடைய பூஜை முடிந்த உடனே தெய்வம் மண்ணாக மாறிவிடுகிறாரே அந்த தெய்வத்துக்கா? நான் ஒரு ஆத்திகவாதி. பிரியமானவர், டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்பது கிறிஸ்தவத்திலே மாத்திரமல்ல, பூஜை பண்ணுவதனாலே ஒரு பொருள் வேறொரு பொருளாக, குறிப்பாக தெய்வத்தன்மையுடைய பொருளாக மாறுகிறது என்பது பிரியமானவர் பிரமத உபதேசம். ஜாக்கிரதையாயிருக்கு. சரி, இப்ப அங்க பூஜை பண்ணோம், இது ரத்தமா மாறிடுச்சு,
திருவந்து முடிஞ்ச பிறகு நம்ம அருமையான தம்பிமார் மீதி இருக்கிற கிரேப் ஜூஸ் எல்லாம் ஒரு கை பாத்துருவாங்க. இது வரைக்கும் செல்லக்கு இந்த ரகசியம் தெரியாது. இன்னும் பாத்திரம் கழுவி வைக்க வரேன்னு எத்தனை பேர் வரப்போறீங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. இப்ப கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். முந்தையெல்லாம் அதுக்கு ஒரு கியூல நிப்பாங்க. அவங்க குடிக்கிறது ரசமா ரத்தமா? நான் பூஜை பண்ண ரத்தமாயிடுச்சு, அப்ப முடிஞ்ச பிறகு என்னதான் இருக்கணும்? ரத்தமா தானே இருக்கணும். ரத்தத்தை குடிக்கிறாங்க இல்ல? பூஜை முடிஞ்சானா திரும்ப ரசம் ஆயிடுச்சா? இயேசுவின் ரத்தம் திரும்ப ரசம் ஆயிடுச்சா? பிரியமான டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்பது இந்த 600 ஆண்டுகளாக கத்தோலிக்கல் இருக்குது. உலகத்தில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் அவர்கள் இதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நமக்கு அது ஏற்புடையது அல்ல. அதுதான் நம்ம அங்க பார்த்தோம். இன்னும் ரெண்டு காரியங்கள் உண்டு, அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். எல்லாமே அந்த 16 நூற்றாண்டுல தான் வந்தது. கான்சப்ஸ்டான்சியேஷன், உடனிருநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த ரிஃபர்மேஷன் வருது. ரிஃபர்மேஷன் வந்த நேரத்தில் 10 குறிப்புகளுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியல. கான்சப்ஸ்டான்சியேஷனுக்கு போயிட்டு ஒரு பக்கம் மார்ட்டின் லூத்தர், ஜெர்மனியில் சுவிட்சர்லாந்தில் ஜுவிங்கிலின்னு ஒருத்தர், இவங்க தான் அன்றைக்கு அந்த சீர்திருத்தத்தில் முன்னோடிகளாக இருந்தவர். பெரிய சீர்திருத்தம், 1000 ஆண்டுகளாக இருந்த பிரியமானவர்களே, கத்தோலிக்க சபை கோட்பாடுகளை வெடித்து ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாகிறது. இதில் இந்த லூதரை பின்பற்றின லூதரன்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய காரியங்களில் அந்த அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஒரு சீர்திருத்தம் வெடித்து வரும்போது நிறைய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ரெண்டு கட்ட நிலைப்பாடே எடுத்தார்கள். உங்களுக்கு விளக்க சொல்லணும்னா பேப்டிசம், சிறு பிள்ளைகளுக்கு திரு ஞானஸ்தானம் கொடுப்பது. ஜுவிங்கிலியை சேர்ந்தவர்கள் இன்னும் ஆனா பேப்டிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் 16 நூற்றாண்டு தொடக்கத்தில் இதை வச்சுதான் இன்றைக்குள்ள சபைகள் இருக்கின்றன. இல்லைல்ல, சின்ன குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது அப்படின்னா இதுக்காக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்க? பிரியமானவர்களே, அன்றைக்கு மார்ட்டின் லூத்த பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானத்தில் அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அவங்க இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னு சொன்னால், அன்னைக்கு ஜுவிங்கிலி அவருடைய போராட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம், ஆராதனைக்கு சில உருவங்களை, சிலுவை இப்படிப்பட்ட உருவங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜுவிங்கிலி ஒத்த கல்ல நின்னார். பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தரை சேர்ந்தவங்க அவங்க வந்து குரூசிஃபிக்ஸ், குரூசிஃபிக்ஸ்னா குரூஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த காலத்தில் சூனியக்காரங்கள்லாம் யாருக்கு சூனியம் செய்யணுமோ அவங்க உருவத்தை சும்மா ஒரு களிமண்ணில் செஞ்சு ஒரு பொம்மை செய்து சிலுவையில் படுக்க வச்சு அந்த கையிலையும் காலிலையும் ஆணி குத்தி அந்த சிலுவைக்கு மேலே யாருக்கு சூனியம் செய்கிறோமோ அவங்க பேரை எழுதி வச்சு சூனியம் செய்வாங்க. அதான் குரூசிஃபிக்ஸ், குரூஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில் இயேசு கையிலையும் காலிலையும் ஆணி அடித்து அவர் தலையில் ஒரு பேரை எழுதி வச்சுட்டு வச்சுருக்காங்க. இயேசுதான் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறிட்டாரு, இன்னும் என்னைய குரூசிஃபிக்ஸை வச்சிருக்கிறீங்க, இந்த அடையாளம் நமக்கு வேண்டாம்னு சொல்லும்போது மார்ட்டின் லூதர் ரெண்டும் கட்ட நேரம் ஒன்று எடுக்கிறாரு. சரி, நமக்கு வந்து அந்த சிலுவை வேண்டாம், வெறுமையான சிலுவையை வச்சுக்குவோம், அந்த உருவம் இல்லாத சிலையை வச்சுக்குவோம். அப்படிதான் சீர்திருத்த சபைக்குள்ளே சிலை வந்துச்சு. ஏன்னா சிலுவையே இல்லைன்னா பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், சைத்தான் வந்துடுவான்னு பயம் ஜனங்களுக்கு. அந்த சீர்திருத்தம் வெடித்து வரும்போது ஜுவிங்கிலி போன்றவர்கள் அதை எதிர்த்து நின்றார்கள். உருவ வழிபாடே கூடாது என்று சொல்லி பிரியமானவர்களே, லூதரன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்ப ஜுவிங்கிலி போன்றவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் என்னவென்றால், ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பெரிய யானை மாதிரி, ஒரு யானை மாதிரி ஒரு பக்கம் பிரியமானவர்களே ரோமன் கத்தோலிக்க சபை எதிர்த்து வருகிறது. இந்த சீர்திருத்தத்தில் தங்களோடு கூட வந்தவர்கள் ஒரு சின்ன விரியன் பாம்பு மாதிரி இவங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. ஆனா பேப்டிஸ்ட் அவங்க இன்னும் தீவிரமா இருக்கிறாங்க, ஜுவிங்கிலியை விட தீவிரமா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள்ல லூதரன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ண, சீர்திருத்த சபைய காம்ப்ரமைஸ் பண்ண, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுல ஒன்னே ஒண்ணு, அதுல ஒன்று பிரியமானவர்களே இந்த கான்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு ஒன்று. உடனிருநிலை, கான் என்ற லத்தீன் சொல்லினுடைய பொருள், கான் என்ற லத்தீன் சொல்லினுடைய பொருள் டுகெதர்,
டுகெதர். அது பொருள் மாறுபடும் போது இது கூட இருக்கு அப்படின்னாங்க. என்ன வேற ஒன்றும் இல்லை, இன் வித் அண்டர், உள்ள கூட அடியில் இருக்கு அப்படின்ட்டு. அது அப்பம் தாங்க, அது ரசம் தாங்க, அப்பம் தான் ரசம் தான். என்ன சோமனமா இல்லை, இயேசும் இருக்கார். இப்போ நம்ம சாப்பிட்றது என்ன, நீ சாப்பிட்றது அப்பவும் ரசம் தான், இயேசும் உள்ள போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொண்டாங்க. நிறைய காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணு. பாபிலோனிய பண்டிகைகள்லேருந்து நாட்களை அனுசரிப்பது எல்லாத்தையும் மார்ட்டின் லூத்தர் ஏற்றுக்கிட்டார். மார்ட்டின் லூத்தர் முழுமையான ஒரு ரிஃபர்மேஷனுக்குள்ளே வரல. பிரியமானவர்களே, இந்த சீர்திருத்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1-2 சீர்திருத்த சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்திருத்த சபையை, சர்தை என்றால் சீர்திருத்தம் என்ற அர்த்தம். சர்தை சபையின் தூதனுக்குன்னு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாக இருக்கிறார். தொடர்ந்து 2 கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. இந்த கான்சப்ஸ்டான்சியேஷன் என்பது நிறைவுள்ள ஒன்றல்ல. சரி, அது நமக்கு பெரிய குழப்பம் இல்லை. எல்லாம் ஒரே கால அளவில் வந்த வெளிப்பாடு. அதில் ஏதோ ஒன்றை தான் இன்றைக்கி நம்ம பின்பற்றுறோம். எது நமக்கு வேத வசனத்தின்படி ஒத்திருக்கிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலே நித்திய ஜீவன் உண்டு. பின்னாலே யாருக்கும் அந்த வெளிப்பாடல்ல, எல்லாமே அந்த 16th century 1545-63 வரைக்கும் ரோமன் கத்தோலிக்குடைய கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். அதே 1517 தான் மார்ட்டின் லூத்தர் வந்து அந்த ரெஃபர்மேஷனை கொண்டு வர. பிரியமானவர்களே, அதே 1522 சுவிட்சர்லாந்தில் ஜ்விங்லிங்கிறவர், அவர் முதலாவது கொண்டு வந்தது இந்த 2 உபவாசங்கிறதெல்லாம் தேவையில்லை. அப்படி வேதத்தில் இயேசு மரிப்பதற்கு முன்பாக யார் 40 உபவாசம் இருக்கலை. இதெல்லாம் பாபிலோன் உபதேசத்திலிருந்து வந்தது. இது ஒரு சித்திர பண்டிகையை கொண்டு ஒட்டியது. இந்த சித்திர பண்டிகைக்கும் இந்த உபவாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் முதல் ஒரு புரட்சியை சுங்கிலி ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த புரட்சியில் 600 முன்பாக என்றைக்கு சீர்திருத்தம் வெடித்து எழும்பியதோ அன்றைக்கே பாபிலோனிய பண்டிகைகளுக்கு விரோதமான புரட்சியும் வெடித்தது. பிரியமானவர்களை, நான் இன்றைக்கு வேடிக்கையாக சொல்கிறேன், வேடிக்கையில் உண்மையாக சொல்லுகிறேன். ஒருவேளை இப்படி 2 கொண்டாட வேண்டும், 2 கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று நம்புகிற மத பிரிவினர் ஒருவேளை இந்த நாட்டை ஆள ஆரம்பித்தா சட்டம் போட்டுருவாங்க. யார் யாரெல்லாம் இந்த 2 உபவாசம் இருக்குல்லையோ அவங்களுக்கு சலுகைகள்லாம் ரத்துன்றுவாங்க. 2 உபவாசம் இருக்காம திருட்டுத்தனமா சாப்பிட்டாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம்பாங்க. இன்றைக்கு வேறு சிலர் ஆளுகிறபடினால் தான் கொஞ்சமாகிலும் மத சுதந்திரம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த 2 கிடையாது, இப்படி பண்டிகைகள் அனுசரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டபடினாலே கிறிஸ்தவ நாடுகளிலே அநேகர் கொல்லப்பட்டார்கள். வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன். ஜ்விங்லி மார்டர் பண்ணப்பட்டார், 49 ஜ்விங்லி சத்தியத்துக்காக கொல்லப்பட்டார். கொன்றவர்கள் யார்? வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ஜ்விங்கிலி அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து 2 தவறு என்று சொன்ன வேதத்தின்படி அன்னக பிரதிஷ்டை ஒன்று கிடையாது என்றால் இன்றைக்கு ராபர்ட் சைமன் சொல்லுகிறது அல்ல, பரிசுத்தவான்கள் சொன்னதை நானும் சொல்லுகிறேன், வேத வசனத்தில் இருக்கிறபடினாலே சொல்லுகிறேன். இந்த ஜ்விங்கிலி ஆழமாக சொன்னார் அதே 16th century 1525 என்று நினைக்கிறேன். ஜ்விங்லி சொன்னார், இல்லை இல்லை, இது வெறும் சிம்பாலிசம், இது மெமோரியலிசம். அவரை நினைவு கூறும்படி, அவரை நினைவு கூறும்படி தான் இதை செய்கிறோம். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அப்பத்தை தான் புசிக்கிறோம், ரசத்தை தான் பானம் பண்ணுறோம். அது பொருள் மாறுபடும் நிலை அடையிறதும் இல்லை, அது உடல்நிலை உடனிரு நிலை வருவதும் கிடையாது.
அது வெறும் அப்பந்தான், அது வெறும் ரசம்தான் அப்படின்னு ஸ்விங்லி அடிச்சு சொன்னேன். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் பிரியமானவர்கள் அதை பின்பற்றுகிறார். அவருடைய நண்பர் கேல்வின், ஜான் கேல்வின், இன்னும் அதை கொஞ்சம் விளக்கி சொன்னார். அது வெறும் அப்பந்தான், அது வெறும் ரசம்தான், அதை அவரை நினைவு கூறும்படியாகத்தான் பங்கு பெறுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சரீர பிரகாரமாக ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஒரு நினைவு கூறுதலாக பங்கு பெறும்போது, நமக்காக மறித்த இயேசுவோடு கூட, நமக்காக பிட்கப்பட்டவருடைய சரீரத்தோடு, நமக்காக சிந்தப்பட்டவருடைய இரத்தத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அநேக பிசிக்கல் காரியங்கள், சரீர பிரகாரமான சில காரியங்களை நாம் செய்யும்போது ஆவிக்குரிய நன்மை உண்டாகிறது, ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகிறது. அது மிஸ்டிக் சேஞ்ச் அல்ல, ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச். அது ஒரு மூட நம்பிக்கை இல்லை, இல்லாவிட்டால் ரகசியமாக வருகிற ஒரு மாற்றம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மாற்றம். தண்ணியில் எந்த விதமான மந்திரமும் கிடையாது, எந்த ஒரு மந்திர சக்தியும் கிடையாது. பிரியமானவர், இயேசுவின் நாமத்திலே, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக ஒருவன் விசுவாசித்து திருமுழுக்கு எடுக்கும்போது தண்ணீரில் எந்த சக்தியும் கிடையாது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு சேஞ்ச் வருது. நீ நிறைய பேர் இந்த தண்ணியில் இந்த அப்பத்தில் ஒரு மந்திர சக்தி, மாந்திரிக சக்தி இருக்குது, இல்லை என் ஜபத்தில் இந்த மாந்திரிக சக்தி இருக்குது, இந்த அப்பம் அப்படி சர்ரமாக மாறிடுது அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி நிறைய பேர் தண்ணியில் ஒரு மாந்திரிக சக்தியை நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு நாத்திகன் சொன்னால், ஒரு பன்னிக்குட்டியை முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டி வராது. அது நான் முக்கினாலும் சரி, என்னை விட ஒரு பெரியாள் வந்து முக்கினாலும் சரி, ஒரு பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டி வராது. அதனால தான் யோகா சொன்னால், ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து முதல்ல மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொன்னேன். யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களுக்கு முக்கிய எடுத்துகிற பிறகு அவங்கள சீஷராக்குங்கன்னு சொன்னேன். சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, இயேசுவை பின்பற்றுள்ள ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னேன். பிரியமானவர்களை இஸ்ரவேலில் பார்க்குறோம், மீண்டும் மீண்டுமாக அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் மீண்டும் மீண்டும் அடிமைப்படுறாங்க, விடுதலை கிடைக்கி மீண்டும் மீண்டும் அடிமைப்படுறாங்க. அதே மாதிரி நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக பழைய ஒரு எதிலிருந்து மீட்கப்பட்டார்கள் அதுக்குள்ளாக போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெந்தைகோஸ்த ஊழியக்காரங்களை குறித்து கேள்விப்பட்டேன், அவங்க புனித யாத்திரைன்னு சொல்லி எருசலேமுக்கு போகிறாங்களே, எருசலேமுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு கூட ஆசை. எங்கேயோ மகாபரிபுரத்தில் போய் அன்றைக்கு பல்லவர்கள் ஆண்ட இடத்த பார்க்கறத விட வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அருமையான இடங்கள், இது இயேசு நடந்த இடங்கள், அங்கே நடந்த இடத்துல போய் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை புனித யாத்திரைலாம் நான் சொல்ல மாட்டேன். எருசலேமுக்கு போகிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். பிரியமானவர்கள், நீங்கள் யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னு நான் வரேன், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுவோம். எங்கே கொடைக்கானலுக்கு போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், எருசலேமுக்கு போனேன், அது குறிப்பாங்க எனக்கு ஊழியம் இருக்குமான்னா கண்டிப்பாக வர. பிரியமானவர்கள், இன்றைக்கி சில ஊழியக்காரங்க, ஊழியக்காரங்க அங்கே போய் அங்கே உள்ள ரபி மாற்றம் ஞானஸ்தானம் எடுக்காங்களே, எனக்கு ஒரு தம்பி சொன்னார், என்னையா எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு தெரியல, ரெண்டாவது ஞானஸ்தானம் அங்கே எடுத்த ஞானஸ்தானம் இல்லை, யோர்தான் நதியிலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்றைக்கு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நதியில் ஒரு மாந்திரீக சக்தி, இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி அந்த தண்ணியில, அந்த நாமத்தில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஜுங்கிலி போன்றவர்கள் சொன்னாங்க, இது வெறும் அப்பந்தான், ஆனால் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகிறோம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். திருமணம் ஆகுது, திருமணம் ஆகும்போது பவுல் சொல்கிற வேதத்தில் சொல்கிறாங்க, அவங்க இருவர் ஆயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், மாம்சத்துக்கு மாம்சமும் ரத்தத்துக்கு ரத்தமாக இருப்பாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஓ பாசிட்டிவ் அவருக்கு ஏ நெகட்டிவ்னா ரெண்டு பேரத்தும் ஒன்றாவாயிடுச்சு, ஒரே ரத்தமாக இருக்கு, என்னங்க மேஜிக்காக நடந்துச்சு, ரெண்டு ரத்தம் வேறு தான் இருக்குது. திருமணம் ஆனோடனே ஓ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், சி நெகட்டிவ், டி நெகட்டிவ்லாம் நான் ஒரே ஜெட் நெகட்டிவ் ஆகிடுச்சுதா, அறிவில்லை. நம்ம யோசித்து பார்க்குறோம்ல, பைபிளில் சொல்லியிருக்கு, மாம்சத்துக்கு மாம்சமும் ரத்தத்துக்கு ரத்தமும் இருப்பார்கள், இருவர் ஒருவராக, இருவராயிராமல் ஒருவராக இருப்பார்கள். இன்னும் பவுல் சொல்லும்போது அந்த எலும்புக்கு எலும்பாகவும் சொல்லிப்பட்டார், அது எலும்புக்கு எலும்பாகவும் இருப்பாங்க. சிஎன்ஏ ஜஸ்ட் நம்ம சொல்கிறாங்க, அதில் வேணால் ரெண்டு பேரும் உடலுறு கொண்டாங்களா இல்லையான்னு அறிஞ்சிக்க முடியும். அது எழுத்தின்படி அல்ல, தேவனுடைய ஆவியின்,
அதைத்தான் ஜான் கேல்வின் சொன்ன. நம்ம மாம்ச பிரகாரமாக ஒரு அப்பத்தையும் உச்சித்து இந்த ரசத்தை குடிக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய சரீரத்தோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தே சபைகள் பாஸ்டர் சுந்தரையாற்றை நாங்கள் கற்றுக்கொண்டது, சாராநலத்திட்ட கற்றுக்கொண்டது, வேத வசனத்தின் அடிப்படையில் நான் விசுவாசிப்பது, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது, நான் நிச்சயத்திற்கு தாழ்மையாக பயந்து போய் நான் சொல்கிறேன். நம்முடைய கருமேல் கிறிஸ்தவ சபை நம்மை போன்ற அநேக அவிக்குரிய சபைகளில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த எல்லாமே இந்த 600 ஆண்டுகள் கதை தான். இந்த 600 ஆண்டுகள் கதையில் வேத வசனத்தின்படி இன்றைக்கு 2 நம்ம கையில் இருக்கு. 1 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா 1 கொரிந்தியரில் எழுதப்பட்ட வேத வசனம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனம், இன்னொன்று 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையில் வந்த 3 வழக்கங்கள் பழக்க வழக்கம். பிரியமான ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா 1 கொரிந்தியர் 10:11 சொல்லப்பட்டதையும் இந்த 3 டிரான்சப்ஸ்டான்சியேஷன் கான்சப்ஸ்டான்சியேஷன் மெமோரியலிசம் இந்த 3 ஒப்பிட்டு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நாம் அறிந்து கொண்டிருப்பது இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யும். இன்றைக்கு செய்தியாக 5 குறிப்புகளை சுருக்கமை உங்களுக்கு சொல்லி நம்ம இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற போகிறோம். பிரியமானவர்களே, வேத ஆகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 த சாலம் சிக்னிஃபிகன்ஸ், தெய்வீகமான முக்கியத்துவம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரியமான 23 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இயேசு எடுத்தது அப்பம், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, ஸ்தோத்திரம் பண்ண பிறகு அவருடைய சரீரமாக அது மாறவில்லை, அவருடைய சரீரம் இன்னும் பிட்கப்படவில்லை, இயேசு தன்னைத்தானே பித்து கொள்ளவில்லை, இயேசு தான் சரீரத்தை பிக்கலை, இயேசுவின் சரீரத்தை பின்னாலே பித்தவர்கள் ரோம போர்ச்சேவர்கள். இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். எதை வாங்கி புசிக்க வேண்டும்? அந்த அப்பத்தை வாங்கி புசிக்க வேண்டும். இது என்ற அந்த சொல் அந்த அப்பத்தை காட்டுகிறது. இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பிரியமல்ல, உங்களுக்காக என் உயிரை கொடுத்தேன், என் ரத்தத்தை குடிக்கிறீங்களே, என் ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொன்னால் பிள்ளை பல்ல வச்சு கடிச்சு அம்மாவுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்குற காட்டு மிராண்டி என்றெல்லாம் அம்மாவை வேதனைப்படுத்துகிறதுன்றார். மனைவி வந்து புருஷனுடைய சரீரத்துக்கு சரீரமாய் ரத்தத்துக்கு ரத்தமாக இருக்கள், இருவராயிராமல் ஒருவராயிருக்கள், தேவன் அவர்களை அப்படி இணைத்து இருக்கிறார் என்று அர்த்தம். அவங்க 2 entities. அதே போல அவரை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய சரீரத்தையே நாம் புசிக்கிறோம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய். என்னை நினைவு கூறும்படினா, இயேசு பெத்லகேமில் பிறந்தார், நாசரே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார், நாசரத்திலே வளர்க்கப்பட்டார், கலிலேயாவுக்கு வந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார், எருசலேமிலே காட்டி கொடுக்கப்பட்டார், கொல்கதாவிலே கொல்லப்பட்டார், உயிர் தொடர்ந்த இயேசு கிறிஸ்து ஒலிவு மறையிலிருந்து பரம்பேறினார். இதைய நினைக்க சொன்னார், இதையா நினைக்க சொன்னார்? நமக்கென்று ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களே, என்னத்தை நினைக்க சொன்னார்? அப்பா சொல்ல, என்ன நினைச்சுக்கப்பா அப்படின்னா, நான் நினைச்சுக்கிறப்பா, நீ 1 தேதி பிறந்தே, 1 தேதி கல்யாணம் கட்டினேன், சாலமன் கிரண்டி, பானான் மண்டே, பரிடான் சண்டே, இதையா நினைச்சுக்க சொன்னாரு? என்னை நினைவு கூறுபடி என்று சொன்னால் நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தேன், நீங்கள் ஒருவராக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கணும், மலைப்பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுத்தாரு, ஒலிவமலையில் சொன்னார், எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, வாழ்ந்து காட்டினார், என்னை பின்பற்றுங்கள் சொன்னார், உங்களுக்காக நான் சிலுவையை மறிக்கிறேன், நான் சிநேகிதனுக்காக ஒரு ஜீவனை கொடுப்பதிலும் மேன்மையான அன்பு ஒன்றுமில்லை, நான் செஞ்சது போல என்னை பின்பற்றுகிற நீங்கள் செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, போஜனம் பண்ணின பின்பு அந்த சாப்பிட்ட பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கு. பஸ்கா சாப்பிட்டாங்க, அது பழைய உடன்படிக்கை, இப்போ இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற கிரேப் ஜூஸை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
நான் சொன்னதெல்லாம் நினைவு இருங்கப்பா, உங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சு மறிக்க போகிறேன். இந்த மேலறையில் சொல்கிறாரு, இதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் இந்த திருவந்தில் பங்கு பெற போகிறோம். எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தில் அன்பாக கேட்குறேன், தயவுசெய்து இயேசுவை நினைவு கூறும்படி, இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்ய. அவர் எனக்கு என்ன ஆரம்பத்தில் சொன்னது போல, நம்ம விட்டு கடந்து போனவங்களுக்கு நம்ம செய்கிற பெரிய அஞ்சலி, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வாழ்ந்து காட்டு. அதை கொஞ்சம் நினைவு கூறுங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாங்க, அதுபடி நீங்கள் செய்யுங்க. இதை விட நீங்கள் வந்து செய்கிற பெரிய விருந்து வேட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா அம்மா சொன்னபடி செய்யும். இயேசுவை நினைவு கூறுங்க. அவருக்கு பெரிய கோயிலெலாம் கட்ட வேண்டாம், பளிங்கு சிலுவெல்லாம் வைக்க வேண்டாம், கோபுரத்தில் கொண்டு போய் அவர் பெரிய சிலுவெல்லாம் வைக்க வேண்டாம். இயேசுவை நினைவு கூறுங்க. அவர் என்னங்க சொன்னார், ஒரு கன்னத்தில் இறந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னால நினைவு கூறுங்க. உன்னை நேசிக்கிறது போல பிறந்த நேசின்னு சொன்னால நினைவு கூறு. உங்களுக்கு பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை நினைவு கூறு. இன்னும் பணம் 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 பணம்னு பேயா அழிஞ்சு. இன்னைக்கு பணப்பை பிரியமானே விசுவாசிகளை காட்டிலும், புரட்சாதியாரை காட்டிலும், அரசியல்வாதிகளை காட்டிலும் பயத்தோடு சொல்கிறேன், இயேசுவி நாமத்தில் ஊழியர் செய்கிற அநேகர் அந்த பேய் பிடிச்சி அலக்கடிக்க பயத்தோடு சொல்ல, பயத்தோடு சொல்ல, எல்லா தேவ ஊழியர்களையும் சொல்ல, எப்படியாவது ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து உனக்கு ஜோம் பண்ணுறேன், பேத்திரிக்கு ஜோம் பண்ணுறேன், உங்கள் அப்பா செத்ததுக்கு ஜோம் பண்ணுறேன், அம்மா செத்ததுக்கு ஜோம் பண்ணுறேன், என்னத்தையோ சொல்லி உன் பேரை ஸ்க்ரீனில் போடுறேன், ஃபேமிலி ஃபோட்டோவை போடுறேன், ஜெபிச்சு உனக்கு ப்ராஃபஸி சொல்கிறேன், நீ 10,000 ரூபா கொடு, அப்போ கண்டிப்பாக உனக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்பை தம்பி மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு எப்படியோ ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து பணம் 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 கட்டணும் கட்டணும், பெரிய பில்டிங் போடணும். பெரிய மழையேசு என்ன சொன்ன, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. பிரியமானவர்களே, என்ன வர்ற காசை தூக்கி போடணும், தம்பிமே ரெண்டு கேட்குறாங்க. இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே பாஸ்டர், என்னங்கள் இப்படி கொடுக்குறீங்களேன்னு கேட்குறாங்க. என்ன பயமா இருக்கு, நான் ஏன் சேர்த்து வைக்கணும், எவ்வளவு வாரி இறைக்க முடியுமோ இறைப்போம், ஊழியம் பெருசாக ஆத்மங்கள் ரட்சிக்கப்படட்டும். யார் யார் எங்கெங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்காங்களே கேட்கட்டும். வயதான ரம்மாட்ட சொல்றாங்க, நாங்கெல்லாம் வயதாயிடுச்சு, எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. ஐயா, உங்க பிரசங்கத்தை கேட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, 50 வயசுல இருக்கவங்க 60 வயசுல இருக்கவங்கள கனப்படுத்துங்கன்னு சொன்னீங்க. பெத்த பிள்ளைகளை எங்களை கனப்படுத்தல, நீங்க சொன்ன வார்த்தை அவ்வளவு பூஸ்டிங்கா இருந்தது. யாருக்கோ பிரயோஜனமா இருக்கட்டும், வாரி இறைப்போம், சத்தியத்தின் சத்தம் தேசத்துல கேட்கட்டும். பிரியமானவர்களே, தாழ்மையா சொல், திருவிருந்து வேற ஒண்ணும் இல்லைங்க, இயேசு சொன்னதை நினைவு கூறு. அதை நினைவு கூறாம இந்த சடங்காச்சாரத்தினால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நேரம் அதை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 26 ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமுனவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தின, இதை நீங்கள் அறிவிக்கணும். இதை அறிவிக்காம திருவிருந்தில் பங்கு பெற்றீங்கன்னா அபாத்திரராக இருப்பீங்க. பிரியமானவர்கள், அபாத்திரமாக பங்கு பெறுறதை குறித்து இன்றைக்கு ஆராதனை முடிந்த உடனே, அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒரு சகோதரன் சகோதரி, அவங்க வேதாகமத்தில் எழுதி வைத்திருந்ததை காட்டினாங்க. அபாத்திரமாக பங்கு பெறதுன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. மரணத்தை தெரிவிக்கணும் மற்றவங்களுக்கு, இயேசுவன் பாவத்துக்காக மரித்தா, இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று மற்றவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவியாமல் நீ திருவிருந்தலை பங்கு பெற்றால் நீ அபாத்திரவான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், இதை தமிழாராதன் நான் சொல்லிடுறேன். அப்படி மரணத்தை தெரிவிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில தெரிவிக்கணும். அது மாத்திரமல்ல, சொல்லும்போது ஐயாவும் என் கூட இருந்தாங்க. பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு இயேசு மரித்தாருங்கிறத அறிவிக்கணும். நம்ம திருவந்தல் அந்த அப்பத்தை புசிக்கிறனால எனக்கு பாவம் அனுப்பு கிடைச்சிடும் சொல்ல தப்பா நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பத்தை புசிக்கிறனால எனக்கு பாவம் அனுப்பு கிடைக்காது, இந்த ரசத்தை பானம் பண்றதுனால எனக்கு பாவம் அனுப்பு கிடைக்காது. எனக்கு பாவம் அனுப்பு கிடைத்ததினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்த புண்ணியத்தினாலே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன், இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்றேன்,
மரணத்தை தெரிவிக்கிறேன், மரணத்தை ப்ரொக்ளைம் பண்றேன். ஏசு நமக்காக மரித்தா ஏன் சாப்பிடுறீங்க ஒருத்தன் கேட்கிறான். நீ விளக்கி சொல்லாம இருந்தனா, இயேசுவின் ரத்தத்தை நான் குடிக்கிறேன், இயேசு சொன்னார் என் ரத்தத்தை குடி. என் பைபிள் இயேசு ஒருபோதும் என் ரத்தத்தை குடின்னு சொன்னதா ஒரு இடத்துல கூட இல்லை. என் ரத்தத்தை குடிங்கள் என்று இயேசு சொன்னார். வெளியே நான் கேட்கிறேன், காட்டு மிராண்டிகள்டா நீங்க? இயேசு காட்டு மிராண்டி, ரத்தத்தை குடிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி ஒருவன் பேசின சீடி என்று ஏன் அவனுடைய தவறா புரிந்து கொண்டான், அவனை சொல்லி குற்றம் இல்லை. பிரியமானவர்களே, ஏங்க அதை சாப்பிடுறீங்க? ஐயா, இயேசு நமக்காக ஒரு நாள் அடிக்கப்பட்டியா? அவருடைய மாமிசம் விற்கப்பட்டதுயா? அதை நினைவு கூறும்படி, அப்பா சொன்னதெல்லாம் நினைவு கூறும்படி இதுல நாங்க பங்கு பெறுறோம். இயேசு உன் பாவத்துக்காகவும் மரித்தார். ஆனா இயேசு ஏற்றுக்கொள்பான்னு சொன்னா அவன் ஏத்துக்குவான். நேற்று கல்லறையில் வைத்திர 10 நிமிடம் இருக்கும், அண்ணன் என்ன ஆர்மியா சுவிசேஷத்தை அறிவித்தார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாம அவங்க தாங்க இதுல பங்கு பெறணும். மரணத்தை தெரிவிக்கிறவர்கள் தான் பங்கு பெறணும். இயேசு நமக்காக மரித்தார் என்பதை வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் அறிவிக்கிறவர்கள் தான் இதுல பங்கு பெறணும். அவ என்ன பங்கு பெறுகிறோம்? நினைவு கூறும்படி பங்கு பெறுகிறோம். பங்கு பெறும்போது என்ன செய்கிறோம்? மரணத்தை தெரியப்படுத்துகிறோம். மூன்றாவது, அவருடைய வருகையை நினைவு கூறும். இயேசு சீக்கிரமா வருவா, இயேசு சீக்கிரமா வருவா. எனக்கு ஒரு பக்கத்திலே இயேசுவினுடைய மரணம் கடந்த காலத்திலே, இந்த பக்கத்தில் எதிர்காலத்திலே இயேசு வருவா. இயேசு எனக்காக மரித்தா, என்னை சேர்த்து கொள்ள இயேசு வருவா. அதை நினைவு கூற இடம் தான் திருவிருந்தவர் வார்த்தையை நினைவு கூறுகிறோம், அவர் மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய வருகையை நினைவு கூறுகிறோம். பிரியமானவர் அவர் சொல்லுகிறார், வாசித்து முடிக்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவரிடத்தில் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிரு. நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. யாருக்கோ வெளிப்பாடு வந்திருக்கலாம், அது அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் தங்களை குறித்து பிரியமானவர்களை பாத்திரவான்களாய் பங்கு பெற முடியும். அபாத்தராய் பங்கு பெறுவார்களான் அவருடைய சரீரத்தை குறித்த இரத்தத்தை குறித்த குற்றம் உள்ளவர்களாக இருப்பார். இயேசு எதற்காக மரித்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார், அந்த சத்தியம் வாழ்க்கையில நிறைவேறியிருக்கும். இன்னும் துணிகரமா பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கவங்க வேதம் சொல்லுது அந்த இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்க, அந்த இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்க என்று சொல்லப்பட்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்கன்னா, இந்த ஜெபம் பண்ண பூசை பண்ண அந்த கிரேப் ஜூஸை தரையில் ஊற்றி மிதிக்கிறோம்னு அர்த்தம், ரத்தம் அதை தரையில் ஊற்றி மிதிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. இயேசு எனக்காக எதற்காக மரித்தாரோ அதை அசட்டை பண்ணி, அந்த ரத்தங்கிறது கிரேப் ஜூஸ் இல்லை, இயேசு எனக்காக எதற்காக மரித்தாரோ அதை அசட்டை பண்ண. கடைசியாக அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கண்டன. அவன் தன்னைத்தானே சோதித்தறி இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கண்டன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவேளை இரண்டாம் பகுதியில் ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னால உடனே நேரடியாக இப்போ திருவிருந்துக்கு போகல, ஆங்கில ஆராதனையில் நேரடியாக நாங்கள் திருவிருந்துக்கு போனோம். கேட்ட சத்தியத்தை மறந்துடாதீங்க. இந்த வேளையில் இந்த திருவிருந்தில் பங்கு பெற கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி ரெண்டாம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இருக்கிற இடங்களில் எளிமை நில்லுங்க. எவ்வளவு பயபக்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ பயபக்தியாக எடுங்க. பிரியமானவர்களே, மாறுபாடான உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். பல விதமான உபதேசங்களால் அலசடிப்படாதே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிலரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீதிமான் உத்தமன் இன்னான் என்று விளங்கும்படி, ஆனால் உபதேச மாறுபாடு இருக்குமானால் அவர்களை விட்டு உங்களை விலகி காத்துக்கொள்ளு, உங்களை அவர்களை விட்டு விலகி காத்துக்கொள்ளு. பிரியமானவர்களே, நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறும்போது இந்த அப்பத்தை புசித்து
இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவரை நினைவு கூறுகிறோம், அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் வருகை எதிர்நோக்கி இருக்கும். பாத்திரராய் நம்மை நாமே சோதித்தறிந்து இதிலே பங்கு பெறுகிறோம். கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம்.